வணக்கம் நண்பர். இந்தியாவில நடுத்தர வர்க்க கார்களினும் ஹேட்ச்பேக் வகை கார்களை பற்றி தான் நம்ம பார்க்க இந்த வீடியோ முழுக்க நடுத்தர வர்க்கங்களுக்கான ஹேட்ச்பேக் வகை கார்களை எந்தெந்த கம்பெனிஸ் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க, என்னென்ன மாடல்ஸ்ல இப்ப 2020ல இருக்கு அப்படிங்கிற பற்றி எல்லாம் பார்க்க போறோம். உங்களுக்கு ஹேட்ச்பேக் வகை கார்கள்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, கார்களில் மூன்று விதமான கார்களை ஒவ்வொரு கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி. எஸ்யூவி பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம் இருக்க நபர்கள், அதாவது அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி வகை கார்களில் தான் வருவாங்க. செடன்ஸ் மாடல் கார், பெரிய பெரிய பணக்காரங்க லக்ஸரியாக அதாவது ஆடம்பரமாக வரக்கூடிய கார்கள் செடன்ஸ் மாடல் கார்களாக தான் அதிகமாக இருக்கும். ஹேட்ச்பேக் வகை கார்கள் பார்த்து நடுத்தர வர்க்கங்கள் எல்லாருக்கும், எனக்கு ஒரு சின்ன கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த ஹேட்ச்பேக் வகை கார்கள் தான் சூட்டபிள் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி, இவங்க தான் வந்து அதிகமான நடுத்தர வர்க்க கார்களான ஹேட்ச்பேக் வகை கார்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம மக்களுக்கு நிறைய கார்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து ஹேட்ச்பேக் வகை கார்களை உற்பத்தி செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கார்களை பற்றி, அந்த கார்களுடைய விலை கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவில் நடுத்தர வர்க்க கார்களை அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்த்துற மாருதி சுசுக்கியை பற்றி முதல்ல பார்த்துருவோம். மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தனியாக ஒதுக்கி மாருதி சுசுக்கி நெக்ஸா அப்படின்னு ஒரு பிராண்டே உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஹேட்ச்பேக் வகை கார்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து மாருதி சுசுக்கி அரினா ஒரு பிராண்டையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுக்கி அரினாவில் ஹேட்ச்பேக் வகை கார்கள் எத்தனை இருக்குது, மாருதி சுசுக்கி நெக்ஸாவில் எத்தனை கார் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் நியூ வேகனார் அப்படிங்கிற ஒரு செலேரியோ, செலேரியோ எக், அல்டோ, ஸ்விஃப்ட், இந்த ஐந்து கார்கள் மாருதி சுசுக்கி அரினாவில் வந்து ஹேட்ச்பேக் வகை கார்களில் போட்டிருக்காங்க. பிக் நியூ வேகனார் பார்த்து லிட்டருக்கு வந்து பெட்ரோல் 20-21 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்சி கேஸ் பார்த்தீங்க 32 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம்க்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ வேகனாரில் வேரியன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 14 வேரியன்ஸில் காசு இருக்குங்க. உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்தமான 14 வேரியன்ஸில் காசு வாங்கலாம். ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4.5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் அமையுது. செல்லேரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், 21 கிலோமீட்டர் கொடுக்குது. சிஎன்சி கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் கொடுக்குது. ரேட்டும் கிட்டத்தட்ட வேகனாரோட ஒத்து தான் போகுது. 4.5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துடுது. ஸோ வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 வேரியன்ஸில் கார் வருது. பெரிய கார்களை வாங்க முடியாமையும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செலேரியோ எக்ஸ் கார் அப்படிங்கிறது கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு கம்பெனியுடைய நம்பிக்கை போல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரை கார் வருது. இதில் பெட்ரோல் வேரியன்ஸ் போட்டிருக்காங்க, 21 கிலோமீட்டர் தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 வேரியன்ஸில் கார் வருது. ஸோ நம்மளுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி வேரியன்ஸில் கார் வாங்கிக்கலாம். அதாவது ஸ்டிக்கரிங்ஸ், அலாய் வீல்ஸ் இப்படிலாம் வேரியன்ஸ் மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் அல்டோவையாச்சும் நம்ம வாங்கிட முடியுமா அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு கார் தான். ஸோ அல்டோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காருடைய ரேட் இருக்குது. 8 வேரியன்ஸில் கிடைக்குது. சிஎன்ஜி கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 கிலோகிராமுக்கு கிடைக்கும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் கொடுக்குது பேர் லிட்டர். அடுத்து ஸ்விஃப்ட் கார், ஸ்விஃப்ட் காரில் பார்த்தீங்க அப்படின்னா 7 வேரியன்ஸ் கிடைக்குது. 5 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காருடைய வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு அமையும். பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டர். மாருதி சுசுக்கியில நெக்ஸா அப்படிங்கிற ஒரு பிராண்டு, பலேனோ அப்படிங்கிற ஹேட்ச்பேக் போட்டிருக்காங்க. இது 9 வேரியன்ஸ்ல கிடைக்கும், 6-10 லட்சம் ரூபாய். மாருதி சுசுக்கியில பாத்தீங்க அப்படின்னா அரினாவில் ஒரு 5 ஹேட்ச்பேக் வகை கார்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸாவில் ஒரே ஒரு கார், பலேனோ கார் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் அதிகமாக ரேட் வருது. பெட்ரோல் பேர் லிட்டருக்கு எல்லாமே ஒரு 21 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. மாருதி சுசுக்கி அரினாவில் எல்லா காரும் ஹேட்ச்பேக் வகை கார்கள் எல்லாமே ஒரு 21 கிலோமீட்டர் கண்டிஷனாக கொடுத்துருது. அதே மாதிரி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4-6.5 லட்சம் 7 லட்சத்தில் ரேட்லாம் அமைஞ்சிருது. பழையனோ மட்டும் 6 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10-11 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. ஸோ பழையனோ வந்து ஒரு ஹையண்ட் ஹேட்ச்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். மாருதி சுசுக்கியை தவிர்த்த ஹேட்ச்பேக் வகை கார் அதிக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்து ஹுண்டாய். ஹுண்டாய் காரில் ஹேட்ச்பேக் வகை கார்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஹுண்டாய் காரில் பார்த்து 4 ஹேட்ச்பேக் கார்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று நியூ சாண்ட்ரோ, 2வது கிராண்ட் i10, 3வது கிராண்ட் i10 நியோஸ், 4வது எலைட் i20. இந்த 4 விதமான கார்கள் வந்து ஹேட்ச்பேக் வகையில் ஹுண்டாயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல சாண்ட்ரோடைய வேரியன்ஸ் பார்ப்போம். சாண்ட்ரோடைய வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
9 வேரியன்ட்ஸ்ல கொடுக்கறாங்க. ரேட் பார்த்த 6 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுடைய வேரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். கிலோமீட்டர் பார்த்த பேர் லிட்டருக்கு 19 கிலோமீட்டர் கொடுக்குங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்கு. ரெண்டாவது கிராண்ட் i10 4 வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. 6 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியன்ஸ் கிடைக்குது. பேர் லிட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படிங்கிறது கம்பெனி சொல்றாங்க. மூன்றாவது கிராண்ட் i10 நியோஸ் பேர் லிட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் 19 வேரியன்ட்ஸ்ல இந்த கார் கொடுக்குறாங்க. 8 லட்சம் ரூபாயில இருந்து எதிர்பார்க்கலாம். நான்காவது எலைட் i20 இதுவும் 20 கிலோமீட்டர் பேர் லிட்டருக்கு கொடுக்குது. 4 வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. இதுவும் ஒரு கணிசமா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சோ ஹுண்டாய்க்கும் மாருதி சுசுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணையில கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோட ஹுண்டாயில 1 கிலோமீட்டர் கம்மியா தான் கிடைக்குது. அதே சமயம் ரேட் அப்படின்னு ஹுண்டாயில 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. சோ கம்பேரிசன்ல மாருதி சுசுக்கி கொஞ்சம் பெட்டரா தெரியுது. குவாலிட்டியில ரெண்டையுமே அடிச்சுக்கிற முடியாது. சோ ரேட் கிலோமீட்டர் இதுல தான் நான் கம்பேரிசன் பண்ணிருக்கேன். குவாலிட்டி ஸ்பெசிபிகேஷன்ல நான் எதுவும் சொல்லல. அடுத்தது உலக பேமஸ் ஃபோர்ட் கார் பத்தி பார்ப்போம். ஃபோர்ட் கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபிகோ அப்படிங்கிற ஒரே ஒரு ஹேட்ச்பேக் வகை மாடல் மட்டும் போட்டிருக்காங்க. அதுல செடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ ஹேட்ச்பேக் மட்டும் நம்ம பார்க்கறோம். ஹேட்ச்பேக்ல பாத்தீங்கன்னா இது பர் லிட்டருக்கு எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு பாத்தி 18 கிலோமீட்டர் கொடுக்குது. எவ்வளவு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாயில இருந்து நெருக்கி 9 லட்சம் ரூபாய்கிட்ட கொடுக்குறாங்க. சோ வேரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 வேரியன்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. சோ மாருதி சுசுகி ஹுண்டாய் இதுல இருந்து பாக்கையில ஃபோர்ட் கார் வந்து 2 கிலோமீட்டர் கம்மியா தான் கொடுக்குது பர் லிட்டருக்கு. ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியோட அடுத்த ஹுண்டாயோட கொஞ்சம் அதிகமா தெரியுது. அடுத்து இந்தியாவுடைய ஃபேமஸ் டாடா கார். டாடா கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியன்ட்ஸ்ல கார் போட்டிருக்காங்க. டாடா டியாகோ, டாடா அல்ட்ரா, டாடா டிகோ. டாடா டியாகோ 4 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. 5 வேரியன்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. 19 கிலோமீட்டர் கொடுக்குது. அல்ட்ராஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம்ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் கொடுக்குது பர் லிட்டருக்கு. டாடா டிகோர் பாத்தீங்க அப்படின்னா 4 வேரியன்ட்ஸ்ல வருது. 5 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் அமையுது. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 19. மத்த கார்கள் இது கொஞ்சம் அதிகமா தான் தெரியுற மாதிரி இருக்கு. டாடா ஹேட்ச்பேக் வகை கார்கள் கிலோமீட்டரும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. டொயோட்டா கார்ஸ்ல ஹேட்ச்பேக் வகையில் டொயோட்டா கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹேட்ச்பேக் வகை கார் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க மற்ற கார் கம்பெனிகள்லாம் ஹேட்ச்பேக் வகை கார்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கும்போது டொயோட்டா மட்டும் எஸ்யூவிக்கும் லக்ஸரி காருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது செடன்ஸ் கார்களுக்கும் எஸ்யூவி மற்ற கம்பெனியோட போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் அதே சமயம் மாருதி சுசுகி நெக்ஸா பிராண்டோட போட்டி போடணும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்து பலேனோ அப்படிங்கிற ஒரு காருடைய கிராஸ் மாதிரியே இருக்கு. லான்சா ஏரி ஹேட்ச்பேக் கார்களும் இருக்கு. சோ இந்தியாவில இன்னும் லேட்ச் ஆகல. இதோட ரேட் பாத்தீங்கன்னா நெருக்கி 8-9 லட்சம் ரூபாய்கிட்ட கொடுக்குறாங்க லான்சா. டொயோட்டா கார்ல இது ஒன்று தான் போட்டிருக்காங்க. வேரியன்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வேரியன்ட்ஸ் வருது. லிட்டரும் பார்த்தீங்க பர் லிட்டருக்கு 19 அந்த சம்திங் கொடுக்குறாங்க. மகேந்திரா ஹேட்ச்பேக் வகை கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா XUV 300 இதோடைய வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. டீசல் இன்ஜின் கிடைக்குது, பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. 7 லட்சம் ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ மற்ற கார்களை பார்க்கையில் இது வந்து ஒரு எஸ்யூவி கார் மாதிரியே கொடுத்து ஹேட்ச்பேக் வகையில் கொடுத்துருப்பாங்க. நிசான் ஹேட்ச்பேக் வகை கார்களை பற்றி பார்ப்போம். நிசான் மிக்ரா பேசன் எடிட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருந்துக்கூடிய கார் தான் நிசான் மிக்ரா. பர் லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 3 வேரியன்ட்ஸில் வருது. 6 லேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. மிக்ரா ஆக்டிவ் 5 வேரியன்ட்ஸில் கார் கொடுக்குறாங்க. இவங்களுடைய பர் லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. பிக் ஹோ அசண்டா அப்படிங்கிற ஒரு கார் வந்து கொடுத்துருக்காங்க. 13 கிலோமீட்டர் பர் லிட்டர் 6 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மிக்ரா டீசல் இன்ஜின் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வேரியன்ஸை கொடுத்துருக்காங்க. 5 வேரியன்ட்ஸில் அந்த கார் வருது. 5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. இது வந்து டீசல் இன்ஜின். அதே மாதிரி மிக்ரா பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் 5 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. 5 வேரியன்ட்ஸில் இதுலையும் கொடுக்குறாங்க. ஃபோக்ஸ் வேகனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸோனில் போலோ ஜிடி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் தான். கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 17 கிலோமீட்டர் பர் லிட்டரு கொடுக்குறாங்க. ரேஞ்ச் 5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அடங்குது. போலோ ஜிடி இது வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரேட் அடங்குது. ரெனால்ட்டில் பார்த்துவிட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து ஹேட்ச்பேக் வகையில் போட்டிருக்காங்க. ரிவிட் வந்து ஒரு நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதோடைய வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வேரியன்ட்ஸில் கொடுக்குறாங்க. ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாயிலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். 17 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுக்குது. இது நிச்சயமாகவே மாருதி சுசுகி சாண்ட்ரோ இந்த மாதிரியான கார் கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல போட்டியாளராக இந்த காரை நான் பார்க்குறேன். கிவிட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேசியஸான ஒரு கார் தான். மற்ற கார்களுக்கு கம்பேர் பண்ணையில் இதுவும் ஒரு நல்ல போட்டியாளர். அடுத்தது ஏழைகளை நேரடியாக நெருங்கக்கூடிய வகை கார்கள். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது புதுசாக தான் கிடைக்குது. செகண்ட்ஸில் கிடைக்கலங்கிறதுனால மக்கள்கிட்ட என்ன கொஞ்சம் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டாட்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிகோ, டான்சன் கோ, டான்சன் கோ ப்ளஸ் இந்த 3 வகையான கார்கள் போட்டிருக்காங்க. கோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் இருக்குது.
டன்சன் கோ பாத்தீங்கன்னா அது டன்சன் கோ 4 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ரெடிகோ 3 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காருடைய வேரியன்ஸ் இருக்கு. ஸோ இது பேர் லிட்டருக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 17 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியட் கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஹேட்ச்பேக் வகை கார்கள் ரொம்ப இல்லை. ஹேட்ச்பேக் வகை கார்கள்ல 3 வேரியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க, உர்பான் கிராஸ், அஃபோர்ட் ஹுண்டா, ஹுண்டா எவோ. உர்பான் கார் பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுலயுமே கொடுத்துருக்காங்க. அஃபோர்ட் ஹுண்டா அப்படிங்கிற சொல்ற கார் வந்து ஃபோர் டைப் செலரியோ, எப்படி செலரியோ எக்ஸ் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஃபோர்ட்ல அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரா கொடுத்துருக்காங்க. ஃபியட் கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஹேட்ச்பேக் வகைகள்ல டீசல் கார் 20 கிலோமீட்டரும் பெட்ரோல் கார் 15 கிலோமீட்டரும் சாலிடா கொடுக்கும் அப்படிங்கறதுல கான்பிடண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜின் மேனுஃபேக்சரிங்ல ஃபியட் கார் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. செவர்லெட்ல ஹேட்ச்பேக் வகை கார்களை பார்ப்போம். செவர்லெட்ல அப்படிங்கிற ஒரு காரும் சைல் ஹேட்ச்பேக் வகையும் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு கார் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியன்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா சைல் ஃபேட் இந்த ரெண்டு காரையும் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் டீசலுக்கு கொடுக்குது, பெட்ரோலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20, அதை எதிர்பார்க்கலாம். ஹேட்ச்பேக்லேயே ஆடம்பரத்துக்கான ஹேட்ச்பேக் வகையெல்லாம் இருக்குது, அதில் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா. ஹோண்டாவில் நியூ WRV அப்படிங்கிற ஒரு காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் டீசல் இன்ஜினும் கிடைக்குது, பெட்ரோல் இன்ஜினும் கிடைக்குது. அடுத்தது நியூ ஜாஸ் அப்படிங்கிற ஒரு காரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து 16 கிலோமீட்டர் கம்பெனி சொல்லியிருக்காங்க, டீசலுக்கு 23 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க பேர் லிட்டருக்கு. இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்க 8 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு கார், நல்ல ஒரு ஆன் ரோடு கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு 12 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹோண்டா ஹேட்ச்பேக் கார்களுக்கு போட்டியா கியா ஹேட்ச்பேக் கார்களும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நம்பர் 1 போயிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து தெருக்களில் வீதிகளில் அந்த கார்களை எளிதாக பார்க்க முடியுது. ஸோ கியா சோனட் அப்படிங்கிற ஒரு காரும் கியா தால்டோஸ் அப்படிங்கிற ஒரு காரும் மார்க்கெட்டில் இன்னைக்கு நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும், கியா செல்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 18 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதோடைய கிலோமீட்டர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கம்பெனியுடையது. கியா சால்டோ 16 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட். ஓகே நண்பர்களே, நம்ம இதுவரை பார்த்த ஹேட்ச்பேக் வகை கார்களில் என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன கார்களில் சேல்ஸ் 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த கார்களில் மறுபடியும் ஒரு தடவை ஒன் டைம் வருஷப்படுத்தி பார்த்துருவோம். அதில் மாருதி சுசுகி, ஹுண்டாய், ஹோண்டா, போ, டாடா, டொயட்டோ, மஹேந்திரா, நிசான், ஃபோக்ஸ்வாகன், ரெனால்ட், டன்சன், ஃபியட், செவர்லெட், கியா இத்தனை கம்பெனிகளில் ஹேட்ச்பேக் வகை கார்கள் வந்தாலும் இன்னைக்கு நம்பர் 1 போட்டியாளர்களாக மாருதி சுசுகி அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய பெட்ரோல் வேரியன்ஸ், கிலோமீட்டர் ரேஞ்ச், அதாவது பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மற்ற கம்பெனிகளோட கொஞ்சம் முன்மாதிரியாக இருக்காங்க. அதில் வந்து ரெனால்ட் குவிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போட்டியாளர். குவிட் வந்து ஒரு எல்லா காருக்குமே ஹேட்ச்பேக் வகை கார்களில் மக்கள்கிட்ட எளிதாக போய் சேரக்கூடிய வகையில் குவிட் வந்து நம்பர் 1 இருக்கு. கம்பாரிசனில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி, ரெனால்ட், ஹுண்டாய் இதான் என்னுடைய வரிசைப்படுத்துதல். நான் இந்த கம்பெனியுடைய காருடைய தரத்தை நிற வரைக்கும் நான் சொல்லலை, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மாடல்ஸ் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ரேஞ்சும் கிலோமீட்டர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்க விதம் இதை வச்சு நான் ஒரு சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், குவாலிட்டி இதெல்லாம் வந்து தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். நான் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்களில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் அடுத்தது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணால் என்னுடைய சேனலுடைய வளர்ச்சி முக்கியத்துவமாக இருக்கும். இதுவரை என்னுடைய சேனலில் நீங்கள் கவனித்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.